மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான உண்மையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இப்போ இருக்க சிவலிங்கத்துக்கு 48 வருஷமா பூஜை பண்ணாம இருந்திருக்காங்க. அது ஏன், எதனால அப்படின்ற உண்மையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பல்வேறு சிறப்பம்சங்களோடு வரலாறுகளையும் பின்னணியாக கொண்டுள்ளது. அந்த வகையில் கோயிலில் உடைந்த நிலையில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு பின் இருக்கும் வியக்க வைக்கும் பின்னணி என்ன என்பதை பார்ப்போம். தமிழகத்தில் மிக பிரபலமான கோயில்களில் ஒன்றுதான் மீனாட்சி அம்மன் திருக்கோயில். பொற்றாமரைக்குளம், ஆயிரங்கால் மண்டபம், புது மண்டபம், மிகப்பெரிய கோயில் அமைப்பு, மரகத மீனாட்சி, கால்மாறி ஆடிய நடராஜர், முத்தமிழ் பறைச்சாற்றும் கோயில் என பல்வேறு சிறப்பம்சங்களை தனக்கேற்றுக் கொண்டது. அந்த வகையில் பலரும் அறியாத, கண்டு கொள்ளாத ஒரு உடைந்த சிவலிங்க சிலை அங்கு இருக்கின்றது. அந்த சிவலிங்கத்தின் கதையை கேட்டால் மீனாட்சி அம்மன் கோயிலின் வரலாறு மெய்சிலிருக்க வைக்கும். அதோடு அடுத்த முறை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றால் அதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். பல்வேறு கோயில்கள் அந்நியர்களின் படையெடுப்பின் போது சிதைக்கப்பட்டு அங்கிருந்து செல்வங்கள் கொள்ளையடித்து செல்லப்பட்டது நாம் அறிந்ததே. கிபி 1330 வருடம் முகமதியர்கள் தமிழகத்தில் புகுந்து கொள்ளையடுக்க தொடங்கிய போது மதுரையை வாளால் வீழ் துறங்கும் பராக்கிரம பாண்டியன் என்ற மன்னன் ஆண்டு வந்தார். முகமதியர்கள் தமிழகத்தில் புகுந்ததும் இம்மன்னர் மதுரையை விட்டு காளையார் கோயிலுக்கு சென்று விட்டார். அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் ஸ்தானிகர்கள் முகமதியர் படையெடுப்பில் இருந்து கோயிலில் உள்ள சிவலிங்கத்தையும் மீனாட்சி அம்மன் திரு உருவத்தையும் காப்பாற்றுவதற்காக சுவாமி கோயில் கருவறையில் உள்ள சிவலிங்கம் திருமேனி மூடி அதன் மேல் ஒரு கிளிக்கூடு அமைத்து அதன் மேல் மணலை பரப்பி கருவறை வாயிலையும் கல்லினால் சுவர் எடுத்து அடைத்தனர். கருவறைக்கு முன்புள்ள அர்த்த மண்டபத்தில் வேறொரு சிவலிங்கத்தை ஸ்தானிகர்கள் வைத்துவிட்டனர். பின்னர் முகமதிய படையெடுப்பின் போது முகமதிய படை வீரர்கள் அர்த்த மண்டபத்தின் முன்பு இருந்த சிவலிங்கத்தை சோமசுந்தர திருவுருவச் சிலை என்று எண்ணி அது கடப்பாறையால் தாக்கி சிதைக்க முற்பட்டனர். அந்த சிவலிங்கம் தான் மீனாட்சி அம்மன் கோயிலில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. முகமதியர்களின் தாக்குதலால் 48 ஆண்டுகள் கருவறை அடைக்கப்பட்டு பூஜை இல்லாமல் இருந்தது. பிறகு கம்பன்னர் படையெடுத்து முகமதியர்களை வென்று கோயில் ஸ்தானிகர்களுடன் வந்து இந்த சிவலிங்கத்தை அகற்றி வைத்துவிட்டு கருவறையின் மேலிருந்த மணல் குன்றை எடுத்துவிட்டு கருவறையை திறந்து பார்த்தபோது சொக்கலிங்க பெருமானின் திருமேனியில் 48 ஆண்டுகளுக்கு முன்னர் பூசிய சந்தனம் நறுமணத்துடன் காட்சி தரவும் திருமேனியின் பக்கங்களில் 2 வெள்ளி விளக்குகள் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருப்பதையும் கண்டனர். அன்றிலிருந்து தினசரி பூஜைகள் முறையாக தொடங்கி நடந்து வருகின்றன. இந்த குறிப்புகள் திருக்கோயில் சீதள புத்தகத்தில் இவ்விவரம் குறிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களை பத்தி மேலும் தெரிஞ்சுக்க நீங்க மதுரா பிக்சர்ஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து ரீச் ஆகும்.